மூன்றாவது காரியம், அப்ப முதலாவது ஆவிக்குரிய தகப்பன் இல்லாமை, ரெண்டாவது சகவாசம், மூன்றாவது ரெண்டு நாளாகவும். 25 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். ரெண்டு நாளாகவும் 25 அதிகாரத்திலே ஒரு வாலிப ராஜாவை குறித்து ஒரு கதை. அமத்சியா என்ற அந்த ராஜாவினுடைய பெயர். 25 வயதிலே அவன் ராஜாவாகிறான். அவனுக்கு ஒரு ஒரு ஆபத்து வருகிறது. 5 வசனத்தை வாசிங்க. 3,00,000 யுத்த வீரர்கள் இவனுக்கு இருந்தார்கள். 3,00,000. ஆனால் இவனுக்கு ஒரு பிரச்சனை என்னவென்றால், இந்த ஏதோம் வம்சத்தினர் இருக்கிறார்களே, ஏசாவின் வழி வந்த ஏதோம் வம்சத்தினர், அவர்கள் அந்த சவக்கடலுக்கு அப்புறத்திலே வாழ்ந்து வந்தார்கள். சேயீர் என்று சொல்லுகின்ற அந்த மலை பிரதேசத்தில், இன்றைக்கு பெட்ரா என்று இருக்கிறதே அந்த அந்த பிரதேசத்திலே ஏதோமியர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அமத்சியா ராஜாவான போது இவன் கேள்விப்படுகிறான், அந்த சேயீர் புத்திரர் யூதாவை வந்து தாக்குவதற்கு திட்டம் போடுகிறார்களாம். இப்போ தேசம் இரண்டாக பிரிந்திருக்கிற ஒரு நிலை. சாலமோனுக்கு பிறகு இஸ்ரவேல் தேசம் இரண்டாக பிரிந்து விட்டது. வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம். வடக்கு ராஜ்யம் 10 கோத்திரங்களோடே இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டது. தெற்கு ராஜ்யம் 2 கோத்திரங்களோடே யூதா என்று அழைக்கப்பட்டது, யூதா பெஞ்சமின் கோத்திரங்களோடு. இப்போ இந்த யூதா கோத்திரத்து மனுஷனாகிய அமத்சியா தான் 25 வயதில் ராஜாவான பொழுது கேள்விப்படுகிறான், அந்த சேயீர் புத்திரர் அதாவது ஏதோமியர்கள் ஒருவேளை தாக்க வருவார்களாக இருக்கும் என்று. ஆகவே இவன் பயந்தான். அவர்கள் பயங்கர பொல்லாதவர்கள், அந்த ஏதோமியர்கள். ஆகவே இவன் இலக்கம் பார்க்கிறான், எத்தனை வீரர்கள் இருக்கிறார்கள் என்னுடைய இராணுவத்திலே என்று. எத்தனை இராணுவ வீரர்கள் இருக்கிறார்களாம்? 3,00,000. போதாது, போதாது. ஆகவே இவர்களை விட வீரர்கள் வடக்கு ராஜ்யத்தில் இஸ்ரவேலில் இருக்கிறார்களாம். ஆகவே அந்த ராஜாவுக்கு ஆள் அனுப்பி பேரம் பேசி ஒரு மாதிரியாக அங்கிருந்து 100,000 பேரை வாடகைக்கு வேறு எடுத்து விட்டான். அடுத்த வசனத்தை வாசிங்கம்மா, 6 வசனம். 100 தாலந்து வெள்ளி என்பது பெரிய தொகை. அந்த தொகையை அவன் அறவிடுவதற்கு ஜனங்களை ரொம்ப சிரமப்படுத்தி இருக்க வேண்டும். அந்த யூதா ராஜ்யத்தின் ஜனங்கள் இடத்துலேருந்தெல்லாம் பணம் சேர்த்து சேர்த்து தான் 100 தாலந்து வெள்ளி, 100 வெள்ளி அல்ல, 100 தாலந்து வெள்ளி, அவ்வளவு பெரிய ஒரு தொகையை அந்த இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்து 100,000 இராணுவ வீரர்களை கொண்டு வந்திருக்கிறான். அப்போ மொத்தம் இவனுடைய 3,00,000, இந்த 3,00,000 விட வீரர்களாகிய இன்னும் 100,00,000 வடக்கு ராஜ்யத்திலிருந்து வந்திருக்கிறது. ஓகேயா? இப்போ அடுத்த வசனத்தை பாருங்க. அதாவது ஒரு தேவனுடைய மனுஷன் வருகிறார். அவர் எவ்வளவு முக்கியமானவர் என்றால் அவருடைய பெயர் கூட சொல்லப்படவில்லை. ஒரு பெரிய ஆள் வந்திருந்தா, ஒரு ஏசாயா ரேஞ்சில், எரேமியா ரேஞ்சில் வந்திருந்தா பேர் சொல்லியிருக்கும். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி அங்கே வந்து பேர் கூட சொல்லில்லை, சும்மா ஒரு மனுஷன், தேவனுடைய மனுஷன் வந்து ராஜாவை பார்த்து சொல்கிறான், ராஜாவே கர்த்தர் சொல்லுகிறார், அந்த இஸ்ரவேலிலிருந்து வாடகைக்கு நீர் எடுத்தீரே அந்த 100,000 காவலாளிகள், போர் வீரர்கள், அவர்களோடு தேவனுடைய பிரசன்னம் இல்லையாம், அவர்களை திருப்பி அனுப்பட்டுமாம். அப்போ இவன் என்ன தெரியுமா கேட்குறான், 9 வசனத்தை வாசிங்க. அப்போ இவன் கேட்குறான் ஒரு கேள்வி, அந்த தேவ மனுஷனை பார்த்து, ஐயா 100 தாலந்து வெள்ளி கட்டி 100,00,000 பேரை கொண்டாந்தேனே, அவ்வளவு பணம் செலவழிச்சிட்டேனே ஐயா, நீங்கள் இப்போ வந்து சொல்கிறீங்களே. உடனே தேவ மனுஷன் சொல்லுகிறான், மன்னா, இதை விட கர்த்தர் உமக்கு கொடுப்பார் அப்படின்னு நம்பிட்டான். அமத்சியா ராஜா நம்பிட்டான். அமத்சியா என்ன தெரியுமா செய்கிறான், இங்கிலீஷில் சொல்லுவோமே அகெயின்ஸ்ட் ஆல் ஆட்ஸ், அந்த 100,00,000 வீரர்களையும் திரும்ப இஸ்ரவேலுக்கு அனுப்புகிறான். வா வா வா, நான் இருந்திருந்தேன் அந்த இடத்துல, அமத்சியா இடத்துல என்ன தெரியுமா கேட்டிருப்பேன்னா, நான் சொல்லியிருப்பேன் இந்த தேவ மனுஷனை பார்த்து 4 கேள்வி நாக்கு பிடிங்கிட்டு சாகிற மாதிரி கேட்டிருப்பேன். நான் கேட்டிருப்பேன், யோ, ஹோ, 100 தாலந்து வெள்ளி சேர்க்கறதுக்கு என்ன பாடுபட்டேன்னா, இந்த யூதா பெஞ்சமின் வீடு வீடா என்னுடைய ஜனங்களை அனுப்பி கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்க்கிற போது நீ வந்து சொல்லியிருக்கலாம், இல்ல ஏன் அப்ப வரல, மெனக்கிட்டு 100 தடவை ஆழமே இங்களை அனுப்பி அனுப்பி அந்த ராஜாவோடு பேரம் பேசி அந்த 100 தாலந்து வெள்ளிக்கு ஒரு மாதிரி 100,00,000 பேரை பிடிச்சி கொண்டர்ற வரைக்கும் இருந்தீரே, ஏன் முன்பு வரவில்லை? கேட்டிருப்பேனா இல்லையா? நீங்கள் கேட்டிருப்பீங்களா இல்லையா?
ஏன் அமத்சியா கேட்கல? சுரேஷை விட நல்லவன், சுரேஷை விட தேவனுக்கு கீழ்படிடுவேன். விளங்குதா? சுரேஷ் இருந்திருந்தான்னா இந்த அதிகாரம் வேற மாதிரி போயிருக்கும். சுரேஷ் இருந்தனான்னா 100 கேள்வி அவனை கேட்டு, நீ யார், உன் பேர் என்ன, ஐடென்டி கார்டை காட்டு, நீ உண்மையாகவே தேவ மனுஷனா, ஏன் ஆண்டவர் எங்களோட பேச மாட்டாரோ, உன்னோட மட்டும்தான் பேசுவாரோ, அதான் அதான் பெரிய உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன். அமத்சியா எவ்வளவு நல்லவன், எவ்வளவு தேவபக்தி உள்ளவன். அவனுக்கு தெரியும், அந்த சேயர் புத்திரரோடு 300,000 இராணுவத்தோடு போய் சண்டை பிடித்து ஜெயிக்க முடியாது. இருந்தாலும் கர்த்தர் சொன்னார் என்று நம்பி இந்த 100,000 பேர் திரும்ப அனுப்பி விட்டான். அவர்கள் வெறி கொண்டு போய் சில பட்டணங்களை எல்லாம் அடித்து எரித்து விட்டு போனார்கள். வாட்சி பாருங்க பிறகு. அப்போது அவன் எவ்வளவு தேவ பக்தி உள்ளவன் என்று உங்களுக்கு புரிகிறதா? அதாவது ஹீ ட்ரஸ்டட் காட் அகெயின்ஸ்ட் ஆல் ஆட்ஸ். எல்லாம் முடியவே முடியாது, சான்ஸே இல்லைங்கிற போதும் அவன் ஆண்டவரை நம்பினான். இப்போ 14th வசனத்தை பாருங்க. அப்போ ஆண்டவர் அவனுக்கு ஜெயத்தை கொடுப்பாரா இல்லையா? கொடுப்பார் தானே, கொடுத்தார். இவன் போய் சேயர் புத்திரரை அடித்து ஜெயித்த பிறகு 14th வசனத்தை வாசிங்க. என்ன நடந்துச்சு இவனுக்கு? பைத்தியக்காரனா இருக்கிறானே, அவ்வளவு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவன் போய் அந்த ஏதோமியர்களை தோற்கடித்த பிறகு அவர்களுடைய விக்கிரங்களை தூக்கி கொண்டு வருகிறான். கொண்டு வந்து இப்போ அவற்றை வணங்க ஆரம்பித்து விட்டான். என்ற தெய்வமே, இவன் பைத்தியக்காரனாயிட்டானே. பாருங்க, முதல்ல எவ்வளவு கீழ்ப்பணிஞ்சான், பின்வாங்கினான். அன்பானவர்களை, ஏன் பின்வாங்கினான்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லட்டுமா? ஜெயம், வெற்றி, பிரச்சனை தீர்ந்ததல்லவா, ஜெயம் கிடைத்ததல்லவா. அந்த பிரச்சனை இருந்த பொழுது, அந்த வேதனை இருந்த பொழுது, பயம் இருந்த பொழுது, ஆண்டவரே என்ற ஒரு தேவபக்தி இருந்தது. ஜெயித்த பிறகு, ஆசீர்வாதம் வந்த பிறகு திமிர்தலைக்கேறிவிட்டது. இப்ப என்ன செய்கிறான்? இந்த தெய்வங்களை இவன் கும்பிட ஆரம்பித்து விட்டான். அடுத்த வசனத்தை பாருங்க. ஆண்டவர் ஒரு தேவ மனுஷனை அனுப்புகிறார். சரியா? ஒரு தேவ மனுஷன் வந்து பேசுறார். தேவ மனுஷன் சொல்றார், என்ன மண்ணா உனக்கு நடந்து விட்டது? இந்த தெய்வங்கள் அந்த ஜனங்களை, தங்களுடைய ஜனங்களை கூட காப்பாற்ற முடியாமல் போய் போன இந்த தெய்வங்களை நீ கொண்டு வந்து வணங்குகிறாயா? உனக்கு என்ன அறிவு கட்டு போய் விட்டதா என்று கேட்ட பொழுது இவன் என்ன சொல்லுகிறான்? அடுத்த வசனத்தை பாருங்க. மாப்பிள்ளை கேட்கிறார், இப்ப இவனை பார்த்து, நீ என்ன ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனா? போ, இல்லைன்னா சீவிடுவேன். அதுதான் சொல்றாரு. ஏன் நீ வெட்டப்பட வேண்டும்? ஏன் அந்த முத வந்த ஆளுக்கு இதை கேட்டிருக்கலாம்ல? முத ஒருத்தர் வந்தார்ல, அவர் தானே குழப்பமானதை பேசினாரு. நீ ராஜா, உனக்கு எல்லா யுத்த உத்திகளும் தெரியும், உனக்கு தெரியும் எத்தனை போர் வீரர்களோடு போனால் சேயீர் புத்திரரை தோற்கடிக்கலாம் என்று. ஒன்றும் தெரியாமலா அவ்வளவு பணத்தை செலவழித்து அந்த 100,000 வீரர்களை எடுத்தான்? அப்போ அந்த மன்னன் அப்படி செய்து ஆயத்தமாய் இருக்கும் பொழுது வந்தானே ஒருவன், அவனிடத்திலே அமத்சியா கேட்டிருக்க வேண்டும், ஏ ஏ ஏ, எனக்கு ஆலோசனைக்காரனாக உன்னை யாரடா வைத்தா? எனக்கு தெரியும் யாரை கொண்டு போக வேண்டும் என்று. முடியுமானால் நீ ஜெபித்து ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொடு. இங்கே நின்று கொண்டு இனி ஒரு வார்த்தை பேசினால் நீ வெட்டப்படுவாய். அப்ப சொல்லியிருக்கணும். அப்ப எட்டா உடஞ்சி போய் கேட்கிறாரு, ஐயா, அந்த அந்த 100 தாலந்து வெள்ளிக்கு என்ன பண்றது? கர்த்தர் கொடுப்பாரன். ஓகே ஓகே, நம்புனல்ல, மட்டிஞ்சு குனிஞ்சு பணிஞ்சு கீழ்ப்பணிஞ்சல்ல, இப்போ வெற்றியின் மமதை, ஆசீர்வாதம், ஜெயம் வந்துவிட்ட திமிர், ஆபத்து கடந்து போய்விட்டது என்ற அந்த தலைக்கணம் இப்போ வருகிற தேவ மனுஷனை பார்த்து நீ எனக்கு என்ன ஆலோசனைக்காரனா என்று கேட்கிறான். பாருங்க, பின்வாங்குவதற்கான 3வது காரணம் என்ன தெரியுமா அன்பானவர்களே? ஆசீர்வாதம். சில நேரம் அன்பானவர்களே, ஆசீர்வாதங்களே நமக்கு தடையாகி வந்துவிடும். அமத்சியாவுக்கு அதுதான் நடந்தது. அதனால் பாருங்கள், சில பேர் தொழில் கிடைத்தவுடன் பின்வாங்கி போவார்கள், சொந்த வீடு கிடைத்தவுடன் பின்வாங்கி போவார்கள், கல்யாணமே சரி வராமல் இருக்கும், கல்யாணம் சரி வந்தவுடன் பின்வாங்கி போவார்கள், பிள்ளை கிடைத்தவுடன் பின்வாங்கி போவார்கள்,
ஆனால் பின்வாங்கி போனதாக சொல்லவே மாட்டார்கள். நான் வீட்டில் பிரசங்கம்லாம் கேட்குறேன், நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு வாக்மனில் பிரசங்கம் கேட்டுக்கிட்டு தான் வேலைக்கு போகிறேம்மா, எப்படி வேலை? ஆகவே ஆசீர்வாதமே ஒரு தடையாய் வராதபடி காத்துக்கொள்ளுங்கள்.